வார்த்தைகள் தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஆமென். ஓகே, கடந்த முதலாம் தேதி அன்று வாக்குத்தத்த வசனம் அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் கேட்டா ரொம்ப கஷ்டம், ஃபர்ஸ்டா பெருசா குத்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, வாக்குத்தத்தத்தை முழுசா நம்ம படிச்சிருந்தாலும் ரோமர் 15 அதிகாரம் 13 வசனத்தினுடைய வார்த்தை ஒருவேளை பெரிதாக இருந்திருந்தாலும், வாக்குத்தத்தம் பெரிதாக இருந்தாலும், அதில் ஒரு தலைப்பின் கீழே பேசினேன். 1 என்ன தலைப்பது எல்லாம் சொல்லுங்க. நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்பிக்கை தேவன் மாத்திரமல்லவர், நம்பிக்கை ஊட்டுகிற தேவன் என்று சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. நம்முடைய சபை மக்களுக்கு ஒரு விசேஷ அறிவிப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய ஜீசஸ் கேர் சர்ச், குன்றத்தூர் ஜீசஸ் கேர் சர்ச் என்கிற முகபுத்தகம், அதாவது ஃபேஸ்புக்கில் தினமும் ஒரு மெசேஜ், ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி தினமும் ஒரு மெசேஜை நான் நம்ம சர்ச்சில் கொடுக்குற மெசேஜ் தான். அந்த 1 மெசேஜை பிரித்து பிரித்து அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து நான் போட்டுட்ருக்கிறேன். தயவுசெய்து அந்த மெசேஜை எல்லாம் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போடுறேன், அதனால் நீங்கள் எல்லோரும் அதை கொஞ்சம் பாருங்கள். அல்லேலூயா. கேட்ட மெசேஜ் தான், நம்ம அப்படியே மறந்துட்டு போயிடும் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில. நான் அந்த 1 செய்தியை ஒரு 3 கேட்டிருப்பேன். 1 மணி நேரம் செய்தியை முழுசாக 3 கேட்டிருப்பேன். கேட்க கேட்க அவ்வளோ உற்சாகமாக இருந்தது எனக்கே. அதனால் சில விஷயங்களை ஒரு வாட்டி கேட்கும்போது புரியாது, திரும்ப திரும்ப கேட்கும்போது அது நல்ல நம்முடைய இருதயத்தில் போய் பதியும். ஆமே, நம்பிக்கை விட்டோம். ஆமே. ஆக பிரியமானவர்களே, ஃபேஸ்புக்கில் தினமும் ஒரு மெசேஜ் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சு, தினமும் ஒரு தீபம் அப்படின்ற தலைப்பில் நான் போட்டு கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருப்பதாக. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நம்பிக்கையின் தேவன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். ஸோ அதிலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து இன்றைக்கி ஒரு தலைப்பில் நம்ம தேவைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய வாக்குத்தத்தத்தை வாசித்தெல்லாம் ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி நிரப்புகிற தேவன், சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, எல்லா விதங்களினாலும், நம்பிக்கையினாலும், பெருக்கத்தினாலும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது அதில் ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். மீண்டும் வாசிக்கலாம். போதும், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினுடைய பலன். பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் பலன் அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது, ஆனாலும் அது அரைகுறையான வழிகள். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பலன் அடைவதற்கு ஆர்எஸ் வாங்கி கூடினா நம்மால் முதல் நினைப்பான். நீங்க பலன் அடைவதற்கு பூஸ்ட் வாங்கி கூடினா, புதுசாக ஒன்று வருது குழந்தைகளுக்கு ஃபீடியா ஸ்டோர் அப்படின்னா உடனே அதை நம்ம வாங்குகிறோம். ஏன், எப்படியாவது வேலை நடைஞ்சால் சரி நம்ம குழந்தைங்க இல்லை. ஆனால் கவனிங்க, இங்கே ஒரு உண்மை வழியை கத்த சொல்கிறார். அல்லேலூயா. பொய்யான கவர்ச்சியான விளம்பரங்களுக்கு இன்னைக்கு நம்பி முட்டி மோதி முதலாளாக போய் எல்லாம் என்ன செய்கிறோம், வேலை நடைதுக்கு என்ன வழி, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, உடனே வாங்கிடும். ஒரு புதுசாக ஆட் போடக்கூட உடனே வாங்குறோம். நல்லது, கத்துறவங்களை அப்படி ஆசிரிச்சிருக்கா, நான் கத்தருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அதே நிலையிலே பரிசுத்த ஆவி நிலையிலே, வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவங்களிலே, அல்லது கிறிஸ்தவ ஜீவியத்திலே உங்களுடைய பலன் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது எத்தனை பேர் விழுங்குச்சு? ஆமேன். உலக பிரகாரமான பலனுக்காக நாம் தேடி ஓடுகிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பலன் அடைகிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா என்று
அல்லேலூயா. அப்ப கவுனிங்க இங்க எழுதப்பட்டிருக்கு ரோமர் 15 ஆம் அதிகாரம், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சில பேருக்கு அவருடைய தொழில் பலமா இருக்கலாம், சில பேருக்கு அவருடைய அவருடைய படிப்பு பலமா இருக்கலாம். அல்லேலூயா. சில பேருக்கு அவங்களுடைய தாளந்துகள் பலனாக இருக்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் நீ நம்புங்க, பிரச்சனை கிடையாது, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, ஆனால் நாம் கர்த்தருக்குள் பலனாக இருக்கிறோமா? இது எல்லாவற்றை காட்டிலும் வேறொரு பலன் உண்டு. அது உன்னதத்திலிருந்து வந்த பலன், அது பரிசுத்த ஆவியின் பலன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலனால நிரப்பப்பட்ட வாழ்க்கை நமக்கு இல்லை பாருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய பலம், அது இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் வந்து இந்த உலகத்தின் பலனை நாடுகிறோம். கடந்த நாட்களில் நான் சொன்னது போல இந்த உலக ராஜ்யத்துக்குரிய மேன்மைகளை நாம் தேடுகிறோமே தவிர தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மை என்ன என்பதை உணராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல இந்த உலகத்துக்குரிய பலனை நாம் எண்ணுகிறோம், நாடு தேடுகிறோம், ஆனால் தேவ பலனை, தேவ ஆவியானுடைய பலனை நாம் உணராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய காரியங்களை நீங்கள் தேடும்போது உலகத்துடைய, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது உலக ராஜ்யத்துடைய காரியம் கூட வந்து சேரும். கைகளை தட்டி விசுவாசத்தோடு. அல்லேலூயா. அதே போல தேவாவியுடைய பலனை நீங்க நாடும்போது உங்க சரீரத்துக்கான பலன், குடும்பத்துக்கான பலன். ஏய் ஆமென் சொல்லு திருச்சபைய. கைகளை தட்டி நாலு வேளையில் உற்சாகமா இருக்க மாட்டீங்களே? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கும். இவைகளெல்லாம் இந்த பூமிக்குரியவர்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகத்துக்குரியவர்களை தேடினா பூமிக்குரியவர்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தாவுடைய பலனை நாடினால் இந்த உலக பிரகாரமான பலன் உன்னை வந்து சேரும். இதான் ஏன் ரகசியம். ஆமென். பைபிளில் தான் ரகசியம். ஆனால் நம் உலகத்தை தேடி, உலகத்தை தேடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆவிக்குரிய ஜீவத்தை தருகிறேன் என்பது மட்டமான ஒரு புத்தி. அதில் வந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வராது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி போகட்டும், நான் அங்கே நின்று விடாதபடி கத்திரக்க சோத்திரம். அப்போ பாருங்க, ரோமர் 15:13, ஆவியானவருடைய பலத்தினாலே தான் நமக்கு நம்பிக்கை பெறுகிறது. அந்த விசுவாசத்தினால சந்தோஷம், சமாதானம் எல்லாமே ஆவியான பலத்தினாலே நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி 1 தேதி அன்று நாம் தியானித்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக நான் வச்சுட்டு போக போகிறேன். ஆக்சுவலி நான் 5 குறிப்பு பிரசங்கம் பண்ணுறாள். இப்போ டைம் 2 சர்வீஸ், இப்போ 1st சர்வீஸ் 2nd சர்வீஸ் வச்சதுனால இப்போல்லாம் 3 குறிப்பாக மாற்றியாச்சு. கத்தக்கு ஸ்தோத்திரம். அதில் கிறிஸ்மஸ் காலங்களாக இருக்கிறபடினாலே இந்த 3 குறிப்பில் முதல் குறிப்பாக நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்தாவின் பலம், லூக்கா 1 அதிகாரம் அதனுடைய 35 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கலாம். தேவ தூதன் அவளுக்கு பிரயுத்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. போதும் கவனி. அல்லேலூயா. கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாமா? இங்கே நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன். முதலாவது நாம் யார் மேலே பரிசுத்த ஆவியின் பலன் செயல்பட்டதுன்ற பார்க்க போகிறோம். வாசித்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தேவ தூதன் அவளுக்கு பிரயோத்திரமாக, அவளுக்கு பிரயோத்திரமாக, யாருக்கு பிரயோத்திரமாக? மரியாளுக்கு பிரயோத்திரமாக அவன் சொல்லுகிறான். ஏனென்னு சொன்னால் மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லியிருக்கிறான், நீ ஒரு கன்னிகையாக இருக்கிறாய், ஆனால் நீ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கருத்தரிக்க போகிறாய். அல்லேலூயா. இப்படி சொன்ன மாத்திரத்தில் யாருக்கு தான் தயக்கம் வராது இல்லையா? அப்போ ஒரு கேள்வி கேட்குறா, இது எப்படிப்பா ஆகும் அப்படி சொல்லி அவள் 34 வசனத்தில் அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். அப்புறம் தான் தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் வரும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னதமானவராகிய பரிசுத்த ஆவியானுடைய பலன் உன் மேல் வரும் என்று மரியாதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப
பாருங்க முதலாவது இந்த பரிசுத்த ஆவியின் பலன்ல முதலாவது பாயிண்ட் நம்ம யாரை பார்க்கறனா மரியாள பார்க்கறோம் ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா மரியாளின் மேல் கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் இறங்கினது ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நான் நீங்க எதை சொல்ல விரும்புகிறேன் கூர்ந்து கவனிக்க வேண்டும் மரியாள் கவனிங்க ஒரு கன்னிகையா இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மரியாள் ஒரு கன்னிகையா இருக்கிறாள் ஆமென் அல்லேலூயா அப்போ மரியாளை பார்த்து சொல்லுகிறான் தேவ தூதன் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அல்லேலூயா உனக்கு ஒரு தேவ குமாரன் பிறப்பான் ஆமென் ஐயோ ஆமென் சொல்ல வேண்டியன்னு சொல்ல மாட்டீங்க எல்லாரும் சொல்றேன் எதிர்பார்க்கிற நீங்களே சொல்ல மாட்டீங்க நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அவன் தேவகுமாரனாக இருப்பான் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ கவுனிங்க உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் சொல்லும்போது இந்த மரியாளுடைய கேள்வி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கேள்வி அல்லேலூயா அவ சொல்றான் 34 வசனத்தில் இது எப்படி ஆகும் எல்லாம் சொல்லுங்க இது எப்படி ஆகும் அல்லேலூயா பக்கத்தில் பா சொல்லுங்க இது எப்படி ஆகும் அல்லேலூயா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா அல்லேலூயா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் உனக்கு நேராய் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும்போது நாம் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா இது எப்படிங்க ஆகும் இது எப்படிங்க நடக்கும் இல்லை இது எப்படிங்க நடக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய கேள்வி இது எப்படி நடக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது இது எப்படி நடக்கும் இந்த கேள்வியில் எப்படின்ற கேள்வியில் ரெண்டு காரியம் இருக்குது கவனிக்கணும் நான் இப்படிலாம் சிந்திக்கிறேன் அதனால தான் டைம் ஓடிது பாருங்க சரி எப்படின்ற கேள்வியில் ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று சந்தேகம் ஒன்று சந்தேகம் அல்லேலூயா முடியாதுங்க சந்தேகம் இல்லை அவநம்பிக்கை ஆனால் ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா அதில் அது அதிசயம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் எப்படி சொல்ல விரும்புகிறேன் அல்லேலூயா எப்படின்ற கேள்வியில் ரெண்டு காரியம் ஒன்று சந்தேகம் இல்லை அவநம்பிக்கை ரெண்டாவது ஆச்சரியம் ஆமென் என்ன சொல்லுங்கள் ஆச்சரியம் ஏ எப்படா இது நடந்தது கேட்குறாங்களா இல்லையா எப்படா நடந்தது அதாவது சாத்தியமே இல்லாத சாத்தியக்கூறே இல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் சாத்தியமாக்குறார் பார்த்தீங்களா அப்போ சொல்லுவோம் இது எப்படா நடந்தது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு ரெண்டு காரியம் ஒன்று சந்தேகம் அவநம்பிக்கை ரெண்டாவது எப்படின்றதுல எப்படா எப்படி அப்படின்றதுல இன்னொரு ஒரு காரியம் ஆச்சரியமானது ஆமே இது முடியவே முடியாத இந்த விஷயம் எப்படி நடந்தது இது முடியாத அப்படின்ற விஷயத்த எல்லாம் கேட்பாங்க எப்படா நடந்தது இது எப்படிமா நடந்தது அப்படி கேட்பாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் மரியாதை எப்படி தான் சொன்னா எப்படி எப்படி இது எப்படி ஆகும் இது எப்படிப்பா ஆகும் சான்ஸே இல்லை லாஜிக் கூட இல்லை இதில் என்ன இல்லை லாஜிக் கூட இல்லை ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக வேண்டும் இது தேவதூதன் சொல்லுகிறான் நியாயமான கேள்வி இது எப்படி ஆகும் என்று கேட்டால் ஆனால் அவள் தேவதூதன் இடத்துல நான் உமக்கு அடிமை அப்படியே ஆகட்டும் சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்தாள் ஆனாலும் ஒரு கேள்வி ஏன்னா வேதத்தில் இதுவரை எப்படி யாருக்கும் நடந்ததில்லை ஆபிரகாம் சாராய்க்கு நடந்தது ஆனால் எப்படி அவர் ரெண்டு பேரும் கூடினா 100 வயதாச்சு கர்ப்பம் செத்து போச்சு ஆனாலும் அவர் ரெண்டு பேரும் கூடினார்கள் வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா இதே போல சூழ்நிலை நம்ம எங்கே வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது சகரியா எலிசபெத் முதிர் வயதில் குழந்தை பெற்றார்கள் அங்கேயும் ஒரு லாஜிக் இருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் இங்கே அதனால்தான் மரியாள் கேள்வி கேட்டா மரியாள் கேள்வி கேட்டதில் தவறில்லை இங்கே இந்த கேள்வி கேட்ட இதுவரை யாருக்கும் இப்படி நடந்தது இல்லையே புருஷனிடம் கூடாமல் மனைவியும் புருஷனும் இசைந்திராமல் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள இருந்தது எல்லாருக்குள்ளும் இருந்த கேள்வி முடியுமாங்க முடியாது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த காலவேளையில் எதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இது சாத்தியமே இல்லை இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது உலகத்துலலாம் இப்படி நடக்கவே நடக்காதுங்க அப்படி சொல்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வரும்போது அது நடந்தே தீரும்
இது எப்படி பாகம் இதெல்லாம் எப்படி பாகம் அப்படி சந்தேகமா கேட்டத நீ கேட்டத உன்கிட்ட வந்து வேற ஒருத்தன் கேட்பான் இது எப்படிடா நடந்தது ஆச்சரியமா கேட்பான் இதுதான் பரிசுத்த ஆவியின் பலன் கரங்களை தட்டி தலைக்கு மேலே பரிசுத்த ஆவியானவன் பலன் உன் மேல் வரும்போது உன்னதமானுடைய பலன் வரும்போது இது முடியாதுங்க டாக்டர் சொல்லலாம் இது முடியாதுங்க உன் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லலாம் இது முடியாதுங்க ஹalleluya இது எப்படி பாகம் இது எப்படி பா நடக்கும் இத போய் நம்புறியா இது எப்படி ஆகும் அப்படி சொன்ன எல்லா காரியத்தையுமே என் தேவன் மாற்றவல்லவராய் இருக்கிறார் ஒருவேளை நீயே கூட இது எப்படி பா நடக்கும் அப்படி சந்தேகமா கேட்டத உன்னர்த்தம் உன்னை பார்த்து கேட்பான் எப்படா நடந்தது இது ஹalleluya இன்றைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கை இப்படி மாற்ற போகிறார் ஹalleluya உன்னதமானுடைய பலன் உங்கள் சரீரத்தில் இறங்கும் போது முடியாதது சாத்தியமாய் மாறும் ஆமென் வசனத்தில் நாம் பாடுகிறோம் அல்லேலூயா என்ன பண்ணுறது நம்ம பாடுறோம் ஆவியானவர் வரும்போது முடியாததும் சாத்தியமாகுமே அப்படின்னு பாடுறோம் ஜான் ஜபராஜ் அவருடைய பாட்டை அல்லேலூயா அப்போ பாருங்கள் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அது அப்படியே இருக்கும் ஊற்றப்பட்ட பின்போ வனாந்தரும் செழிக்கும் கரங்களை தட்டி அல்லேலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளையே ஆவியானுடைய பலன் என்ன தெரியுமா அந்த ஆவியான பலன் உங்க மேல ஊட்டப்பட்டா உங்க வனாந்தரமான வாழ்க்கை செழிக்கும் ஐயா ஆவியானவரால் சாத்தியமாகாதது ஒன்றுமே இல்லை ஆமென் ஹல்லேலூயா மாம்சத்தினாலும் அல்ல எப்படி அது வரும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எதனால ஆகும் என் ஆவியினாலாக விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி உன் பலத்தினால முடியாதது உன் பராக்கிரமத்தினால முடியாதது இந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் உன் மேல் வரும்போது ஹல்லேலூயா பலத்தினால சாதிக்க முடியாதத உன் பராக்கிரமத்தினாலே சாதிக்க முடியாதத கர்த்தருடைய ஆவியினாலே சாதிக்கலாம் ஆமே இந்த காலவேளை நான் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன் உங்களால் எதுவுமே செய்ய முடியலையா ஐயோ நான் என் பலத்தில் செஞ்சு பார்த்துட்டேன் பராக்கிரமத்தில் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்கலை நினைக்கிறீங்களா இந்த உன்னதமானவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வருமானால் அந்த ஆவியானவரால் எல்லாமாகும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக ஆவியானவருக்கு முன்பதாக பெரிய பர்வதமும் மெழுகு போல உருகி போகும் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனாய் கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் உடையவனான இருப்பாயனா ஹல்லேலூயா இன்றைக்கு சொல்றேன் இந்த மரியாள் கேட்டா இது எப்படி ஆகும் முடியாது பிரதர் சொல்றீங்களா முடியாது பாஸ்டர் இதெல்லாம் நடக்காது இது எப்படி பாஸ்டர் நடக்கும் இதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டது பாஸ்டர் இதுவரை இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நடக்கும்னு கேட்குறீங்களா கவனிங்க இந்த மரியாள் கேட்டால் எப்படி ஆகும் அப்பா எப்படி ஆகும் அப்போ தெய்வத்து சொன்ன பலன்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வருவா இதுவரை ஒரு பெரிய லட்சியத்தோடு ஒரு பெரிய கனவோடு என் குடும்பத்துக்கான ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நான் இருக்கிறேன் ஆனால் இதை எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல இது எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல இந்த கேள்வி எப்படின்ற கேள்வி உங்கள் இதில் ஓடிட்டே இருக்கலாம் எப்படி ஐயோ எப்படி என் வேலை நிரந்தரம் இல்லை என் தொழில் சரியில்லை எப்படி என் பிள்ளையை வளர்க்க போகிறேன் எப்படி என் பிள்ளையை படிக்க வைக்க போகிறேன் எப்படி என் பிள்ளையை திருமணம் பண்ணி வைக்க போகிறேன் எப்படி உங்களுடைய எல்லாவித கேள்வி உங்களுடைய எல்லாவித எப்படிக்கும் என் ஆண்டவர் பதில் சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவராக என்ன உன்மேல் வருவேனானா ஓ ஹல்லேலூயா ஆச்சரியமா வீடு கட்டுகிறதுக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே ஹல்லேலூயா மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இது எப்படி ஆயிற்று உங்களை பார்த்து எப்படி ஆச்சுது அநேகர் ஆச்சரியப்படுவாங்க எப்படி ஆயிற்று உன்னதமானுடைய பலன் பரிசுத்தாவின பலன் உனக்குள்ளே வந்துச்சுன்னா தாவீதை பார்த்து கேட்ட இதே கேள்வி உங்களை பார்த்து கேட்பாங்க டேய் ஆடு மேய்க்கிறவன் தானே எப்படிரா ராஜாவான கையை தட்டு எப்படி ஆயிற்று அநேக கண்கள் ஆச்சரியம் நேற்று பார்த்த மாதிரி அவன் எனக்கு இல்லையே இவன் தானே நீ இப்படி இருப்பிய இன்னைக்கு எப்படா ராஜாவான ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் உங்க மேல் இறங்கும் போது முடியாதது சாத்தியம் இல்லாதது ஹல்லேலூயா எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் பலத்தினால செய்ய முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க ஹல்லேலூயா
மரியாளின் மேலே கர்த்தருடைய ஆவியோட பலன் இறங்கினது. மரியாளின் மேலே கர்த்தருடைய ஆவியோட பலன் இறங்கினது. இன்றைக்கு ஒருவேளை உண்மையாகவே கர்ப்பத்தில் ஒரு பலன் இறங்கணுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியோட பலன் அதை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒருவேளை எப்படி ஆகுன்ற ஒரு சூழ்நிலை பல உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை உங்கள் வறட்சிகள் உங்கள் வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறணும்னா இந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்கள் மேலே ஊற்றப்பட மட்டும், அது அப்படியே தான் இருந்தது. வனாந்தரம் வனாந்தரமாக தான் இருந்தது. பலத்தினால் செஞ்சு பார்த்துருக்கலாம், பராக்கிரமத்தினால் செஞ்சு பார்த்துருக்கலாம், பிஸ்னஸ் செஞ்சு பார்த்துருக்கலாம், லோனு வாங்கி பார்த்துருக்கலாம், டாக்டர்கிட்ட போயிருக்கலாம். என்னுடைய பலம், என்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய பலம், பராக்கிரமத்தை செஞ்சு நடக்காததெல்லாம் வனாந்தரம் வனாந்தரமாகவே தான் இருக்குது பாஸ்டர். எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் உங்கள் மேலே இறங்கிச்சு வச்சுங்களேன், வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. வனாந்தரம் செழிப்பாக மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க மாறும்? எல்லாம் கரண்ட் விஷயம் மாறும் சொல்லுங்க. மாறும். கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே மாறும் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மரியாளுடைய கேள்வி இது எப்படி பாக்கும்? ஹல்லேலூயா. நான் சொன்னது போல இது ஒரு ஆச்சரியமான கேள்வி. முடியாத ஒன்றை எப்படி என்று கேள்வி எழுப்புவார்கள். முடியாத ஒன்றை தான் எப்படி என்ன கேள்வி எழுப்புவாங்க? எப்படிப்பா அப்படின்னு கேள்வி எழுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கையில் முடியாத ஒன்றை என் ஆண்டவர் முடிய செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் 27:20 வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. ஆதியாகமம் 27:20 ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபு என்ன பண்ணுறான்? வேட்டையாடி ஈசாக்கு கொண்டு வரான். கவனிக்கிறீங்களா? கவனி, ஈசாக்கு கொண்டு வரான். ஹல்லேலூயா. இப்போ தான் சொல்லிட்டு போகிறான் ஏசா. டே, ஏசா கூப்பிட்றான், கண்ணு தெரில தகப்பனுக்கு, ஈசாக்கு ஏசா கூப்பிட்றான். ஏன்னா ஏசா சமைச்சு கொண்டு வருது அவனுக்கு அவ்வளோ ருசி, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்றான், மூத்த மகனை ஏசாவை கூப்பிட்றான். கூப்பிட்டு ஏன்னா கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு. ஏசா இங்கே வா, நான் மறிக்கும் முன்னே அல்லது நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்பா. அதனால் வாய்க்கு ருசியாக போய் ஏதாவது வேட்டையாடி கொண்டு வான்னு சொல்லும்போது இவன் காட்டுக்குள்ளே போகிறான். அவ்வளோதானப்பா, அதோ போகிறேன், என்னை ஆசீர்வச்சா போதவன் போகிறான். போகிறதுக்கு முன்னாடி இதை யார் கேட்டிருந்தது? ரெபேக்காள் கேட்டிருந்தா. அவள் வந்து யாக்கோபு மேலே பச்சமாக இருந்தா. யாக்கோபை கூப்பிட்டான், டே உங்கள் அப்பா அப்படி சொன்னார், நீ உனக்கெல்லாம் வேட்டையிட தெரியாது, நீ என்ன பண்ணு, நம்ம ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வா, உங்கள் அப்பாவுக்கு வாய்க்கு எவ்வளோ எப்படி செஞ்சால் டேஸ்ட்டு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் ருசியாக செஞ்சு தரேன், நீ போய் கொடு அப்படி சொன்னபோது யாக்கோபு என்ன பண்ணான், மந்தையிலேருந்து ஒரு ஆட்டை பிடிச்சி அதை ரெபேக்காள் சமைச்சு அதை இவங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறான். இவன் என்ன பண்ணுறான், அவர் சரீரெல்லாம் ரோமம் அதிகமாக இருக்கிறது, முடி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆட்டுத்தோலை மேலே போட்டுக்கிட்டு முடி இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறான். ராமன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது ஈசாக்கு கேட்குற கேள்வி தான் என்ன தெரியுமா, இது இத்தனை சீக்கிரமாய் எப்படி ஆகப்பட்டது? எல்லாம் சொல்லுங்கள், எப்படி ஆகப்பட்டது? இது இவ்வளோ சீக்கிரமா எப்படி ஆகப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ நீங்கள் எப்படி ஆகப்பட்டது? இது ஆச்சரியம். இப்போதான்டா சொல்லிட்டு போனேன் வேட்டையாடி பிடிக்கிற விஷயம். ஏன்னா இது வேட்டையாடுந்தே இல்லை, பக்கத்தில் இருக்கிற மந்திலேருந்து எடுத்தது. அவருங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, முடியாததை தான் கேள்வி எழுப்புவாங்க எப்படின்னு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்கள். ஆதியாகம் 25:22 வாசிக்கும் போது, இதை இந்த ஃபேமிலியிலே ஒரு சம்பவம், ரெபக்கா லீசாக்கு திருமணம் நடக்கிறது. அப்பொழுது பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. ஈசாக்கு ஜெபிக்கிறான், ஆண்டவர் என்ன செய்தார், கர்ப்பத்தின் பாக்கியத்தை தந்தார். பைபிள் இப்படி வாசிக்கிறான், நான் சொன்ன அந்த வசனத்தில் 25:22 ஒன்றோடு ஒன்று குழந்தை என்ன செஞ்சிருந்து தான் மோதி கொண்டிருந்தது தான். ஹல்லேலூயா. அதுதான் இப்போ பார்த்தோமே, யாக்கோபு ஏசா ரெண்டு பேரும் என்ன வயிற்றில் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கவுனிங்க ரெபக்கால்கிட்ட அந்த மருத்துவச்சு சொல்கிறா, அதாவது பிரசவம் பார்க்குற சொல்கிறா, ஏமா ரெண்டு குழந்தை இருக்குது, ஒன்று ஒன்று மோதி நிற்குது அப்படி சொல்லணுன்னு சொல்கிறா. ஐயோ இப்படினா எனக்கு எப்படியோ, எல்லாம் சொல்லுங்க இப்படினா, சத்தமாக சொல்லுங்க இப்படினா எனக்கு எப்படியோ. ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறீங்களா நீங்கள், ஐயோ இப்படி ஆயிடுச்சா, அப்போ எப்படி எனக்கு வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி, இப்படினா எனக்கு எப்படியோ. இன்றைக்கி நிறைய பேர் இதான் வாழ்க்கை, திடீர்னு ஒரு செய்தி கேள்விப்படுவீங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, அப்போ என் வாழ்க்கை எப்படி. நீ நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்களா, சொல்கிறேன் இப்படினா
எப்படி என் வாழ்க்கை இந்த பிள்ளை பிள்ளையுடைய காரியம் என்ன ஆகும் எப்படியோ அப்படின்னு சொல்லி அவள் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது முடியவே முடியாதுங்க, அந்த நாட்களில் மருத்துவ வசதி கிடையாது, அந்த நாட்களில் ஒன்றுமே கிடையாது, ரெண்டு பிள்ளை வயிற்றில் இருக்குது, அவ்வளோதான் போல, முடியாது முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு வருகிற ஆன்சர் முடியாது, நோ. ஐயா நான் எப்படியாவது வேலைக்கு போவேன், எனக்கு சம்பளம் ஒரு 20,000 ரூபாய் கொடுப்பீங்களா ஐயா, நோ. பிள்ளைங்களே நல்லா படித்து நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்களா உன் பிள்ளையா, நோ நோ, முடியாது. இந்த உலகம் நமக்கு சொல்லுகிற பதில், சாத்தான் நமக்கு சொல்லுகிற பதில் முடியாது. ஆசீர்வதிக்கப்படுவனா, முடியாது. ஆமே, முடியாது 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 என்கிற பதில் தான். ஆமே, இன்னைக்கு பாருங்க இந்த ரெபெக்கால் எப்படிப்பா ரெண்டு பிள்ளை போது இது எப்படியோ அப்படின்னு கேட்டால் பாருங்க. ஆமே, அதாவது இந்த எப்படி என்கிற கேள்வியில் ஆச்சரியமான கேள்வி இருக்குது, இது முடியவே முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முடிவு செய்வார், விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா. அல்லேலூயா. மரியாதை இடத்துல தேவதூதன் சொல்லுகிறான் 1:37 தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இது எப்படி ஆகும், பரிசுத்தாவுடைய பலன் உங்கள் மேல் வரும்போது எல்லாமே ஆகணும். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியனுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்களே செஞ்சு முடிப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீயே செஞ்சு முடிப்ப. சில பேருக்கு அம்முன்னு உக்காந்துக்கிறீங்க, சில பேர் ஹல்லேலூயா, நீங்களே செஞ்சு முடிப்பீங்க. ஏன் தெரியுமா, பரிசுத்தாவி உங்களை பலப்படுத்த போகிறார், அவர் செய்யலை உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா, உங்களை பலப்படுத்த போகிறாரு. முடியாததெல்லாம் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. எப்பட்றா இது, எப்பட்றா இது, எப்பட்றா அது கேட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணி நொந்து 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 உன் எதிரி செத்தே போயிடுவான். பைத்தியம் பிடிக்க போதும் எதிரிக்கு கையை தட்டி. எப்பட்றா எப்பட்றா இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், எப்பட்றா இது நடந்தது, எப்பட்றா நடந்தது, எப்பட்றா நடந்தது, அது யோசனை இருப்பான். அல்லேலூயா. அந்த ரகசியம் வேறு ஒன்றும் இல்லை, பரிசுத்தாவுடைய பேலன். ஒரு ரகசியம் பரிசுத்தாவுடைய பலன். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியான நமக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் இல்லை, போயிடலான்னு நினைக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது, இந்த காரியத்தில் உங்களை உற்சாகப்படுத்த. மரியாதை போல உங்கள் வாழ்க்கையில் எப்படி என்று சொல்லி கேட்ட எல்லாம் கேள்விக்கும் ஆண்டவர் இப்படித்தான் பதில் சொல்ல போகிறார். கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்க போகிறது. கர்த்தருடைய பலனினாலே நீங்கள் இதை செய்ய போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்க போகிறது, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை மரியாதை போல மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி வராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்தி, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களை பலப்படுத்தி இயலாததெல்லாம் ஏழை செய்ய போகிறார். ஆமேன். இயலாததெல்லாம் ஈன செய்ய போகிறார். ஏய் நல்லவர் ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையிலும் ஆளுங்கள் இருக்குது, அதை புரிய வைக்கணும்னா டைம் ஆகிடும் பாருங்க. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம், வேகமாக பார்க்கலாம். தேங்க்யூ சீஸ். அப்போஸ்தலர் 1:8 மனப்பாடமான வசனம். சீக்கிரம் பரிசுத்தாவி. ஆசிங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். கை தட்டுக்கு பார்க்கலாம். எப்போ பலனே சொல்லுங்க, எப்போ பலனே? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. ஆமென். பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பில்லை என்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்கள் மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். இந்த வசனத்தை 50 வருஷம் விசுவாசியும் கூட இப்படி தான் நினச்சினுக்கிறாங்க, இது சாட்சியாக இருப்பேன் சாட்சியாக இருப்பேன்னா வேறு ஏதோ சாட்சியாக இருப்பேன் பொழுது, சாட்சி சொல்லும் பொழுது கத்திருக்கு, அப்படி இல்லை. இந்த வசனத்தினுடைய அர்த்தமே வேறு. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவங்க மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதற்காக பலன் அடைகிறீர்கள் நல்லா கவனிங்க, எதற்காக பலன் அடைகிறீர்கள்? நான் முன்னே அசுத்தத்தில் இருந்தேன்பா, இப்போது பரிசுத்தமாகிட்டேன்,
முன்ன உலகத்துல இருந்தேன் இப்ப கத்தரை ஏத்துக்கொண்டதுன்னு நல்லவன் ஆயிட்டேன். கத்தரை என் சோகத்தை மாத்திட்டாரு, என் வியாதியை மாத்திட்டாரு. ஏன் நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த பெரிய ரகசியம் பாருங்க, இது நம்ம தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. உன்மேல வந்த பிறகு நீ போய் ஒருவனை சந்திக்கும் போது அதே விஷயம் அவனுக்கு நடக்கும். அந்த சாட்சி உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் நீ சாபத்தில் இருந்த, இப்ப ஆசீர்வாதமா மாறிட்ட. அல்லேலூயா. ஒரு நாள் வியாதியில் இருந்தேன், நான் இப்போ சுகமாயிட்டேன். இதெல்லாம் சாட்சிகள். ஆனால் அப்போஸ்தலர் 1:8 சீஷர்களை பார்த்து சொன்னாரு, 120 பேர் கூடியிருந்தார்களே, அவங்க மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குச்சே, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். அந்த சாட்சி என்ன தெரியுமா? ஒரு நாள் நீ வியாதியில் இருந்தேன், உன்னை சுகமாக்கிட்டேன், அது இல்லை. ஒரு நாள் நீ சாபத்தில் இருந்த, உன்னை ஆசீர்வாதமாகிட்ட, அது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வந்த பிறகு நீ போய் ஒருவனுடைய சாபத்தை மாற்றுவதற்கான சுவிசேஷத்தை சொல்றியே, அந்த சாட்சி. நீ போய் பரிசுத்த ஆவியின் பலன் உன்னை நிரப்பினதுக்கு பிறகு நீ போய் ஒரு வியாதி உள்ளவனை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, அந்த சாட்சி. கையை தட்டுங்க. நான் சுகமாயிட்டேன்ற சாட்சி கிடையாது, உன்னை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சாரோ அந்த சாட்சி. இந்த பரிசுத்த ஆவியோட பலன் உங்களுக்குள்ள இறங்கும் போது நீ ஆண்டவருக்காக என்ன செஞ்சன்ற சாட்சி. அதுதான் அப்போஸ்தலர் 1:8. அல்லேலூயா, ஆமென். அப்போ இங்க எங்கெல்லாம் சாட்சியா இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், அல்லேலூயா, தான் வசிக்கிறேனோ. அடுத்தது யூதயா, அல்லேலூயா, யூதயா முழுவதும், அல்லேலூயா. அடுத்து சமரியா, அல்லேலூயா. யூதயா என்று சொன்னால் அந்த யூதயா தேசத்துல தான் 1 பெத்லகேம், அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், முதல்ல எருசலேம் வாழ்ற இடத்துல, எருசலேம் என்கிற பட்டணத்துக்குள்ளே. அடுத்தது யூதயா குள்ள தான் எருசலேமே இருக்குது. அடுத்தது என்ன சொல்றாரு? நம்ம ஊர் ஃபுல்லாடா, நம்முடைய தேசம் ஃபுல்லான்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது எந்த இடத்த எதை கொண்டு வரும்? சமாரியா கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. சமாரியா கொண்டு வரும். ஏன் சமாரியா? நல்லா கவனிக்கணும், சமாரியா புறஜாதி. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பாருங்க, சமாரியா யாரு? புறஜாதி. புறஜாதின்னா என்ன அர்த்தம்னா, ஒதுக்கப்பட்ட. புறஜாதியிலையும் இவங்க வித்தியாசமானவங்க. இவங்க ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளி வைக்கப்பட்டவங்க, தள்ளி வைக்கப்பட்டவங்க. அப்போ கவனிங்க, பரிசுத்தானும் பலன் வரும்போது நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சாட்சி வைப்பார். நம்ம எப்படி எப்படி உன்னை கொண்டு கர்த்தருடைய ஆவியோட பலன் உனக்குள் வரும்போது உன்னை கொண்டு அநேகர்கள் வியாதி போவோம், அநேக சாபங்க போவோம், அநேக பிசாசை கட்டுகள் தீரும். ஐயா கைகளை தட்டி அதை தான் அங்கே சொல்கிறாரு. உன்னை கொண்டு பரிசுத்தான பலன் வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி சாட்சி? அற்புதம் நடந்தது. என்னை கொண்டு, என்னை கொண்டு அடையாளம் நடந்தது, என்னை கொண்டு நோய்கள் நீர்ந்தது, என்னை கொண்டு பேய்கள் ஓடினது, ஆமே, என்னை கொண்டு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான். இந்த சாட்சி தான் பரிசுத்த ஆவின பலனாலே அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமில், ஆமே, யூதயாவில், அல்லேலூயா, சமாரியா, புறஜாதி, ஒதுக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர், அடுத்து சொல்ற உலகம் புல்லா, ஆமேன், அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இரண்டாவது பரிசுத்தாவுடைய பலன். முதல் மரியாதை பார்த்தோம், ரெண்டாவது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் பரிசுத்தாவின் பலன். ரெண்டாவது பாயிண்ட் அதை தான் சொல்லியிருந்தேன். பரிசுத்தாவி உலகத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், 1 அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போக போகிறார். உயிர்த்தெழுந்து, நல்லா கவனிக்கிறீங்களா, உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து எல்லாம் பாருங்க, மரிச்சாரு, 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்து பரலோகம் போயிட்டார். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு தப்பு, நிறைய பேர் தெரில, நல்லா கவனிக்கிறீங்களா. உயிரோடு எழுந்து உடனே 3 நாளில் பரலோகம் போயிடல ஆண்டவர், 40 நாள் என்ன செஞ்சாரு சொல்லுங்க, சீஷர்களோட கூட இருந்தாரு, ஒருத்தவத்தவங்க தரிசனமானாரு. அல்லேலூயா. அப்புறம் தான் என்ன செஞ்சாரு, பரலோகம் போனார். அப்போ நீங்க பரலோகம் போகும்போது மொத்த சீசனையும் கூட்டு போயிட்டு ஒளிவு மலையில் நின்று நான் போறேன் அப்படி சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நீங்க போய் என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு உபதேசம் பண்றாரு, மலை பிரசங்க மாதிரி, நான் போறேன், பரிசுத்தவன் மேல வருவாரு, நல்லா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு போதிப்பாரு. ஏ ராமன் சொல்லிடு, நான் போறேன்பா, வேறொரு தேற்றவாளன், அவரு என்றைக்கும் கூட இருப்பாரு, நான் போயிடுவேன், அவர் என்றைக்கும் கூட இருப்பாரு, அவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறாரு. ஆமே, அதனால நீ என்ன பண்ணு, உலகம் ஃபுல்லா போ, உலகம் ஃபுல்லா போ,
சீஷனாக்கு ஞானஸ்தானம் கொடு சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு உபதேசம் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு சரிப்பா நான் போகிறேன் பரிசுத்தாவின் அனுப்புகிறேன் ஆமே அவர் பரமேறி போகும்போது சொல்கிறாரு நீங்கள் எருசலேமில் நீங்கள் காத்துருங்க அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு பரிசுத்தாவின் கூடத்தில் வரும் நீங்கள் அப்போ இப்படிலாம் சாட்சிகளாக இருக்க போகிறீங்கப்பா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படியே மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அல்லேலூயா ஆமே ஒன்றாம் அதிகாரத்தில் சொன்னார் ரெண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்தாவின் மேலே உங்கள் மேலே வந்துருச்சு அல்லேலூயா ஆமே அல்லேலூயா நீண்ட அதிகாரம் ஆனால் ஒரு சில வசனத்தை மாற்ற நான் வாசித்து முடிக்கலாம் ஒன்றுலேருந்து நாலு வசனம் வாசித்தா நல்லாயிருக்கும் டைம் இல்லை அதனால் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் பெந்தகோஸ்தேன்னு நாள் வந்தபோது அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வாசிங்க வாசிங்க அப்படியே வாசிங்க ஓரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று இருபது நிமிஷம் எல்லாம் எடுத்தீங்களா எடுங்க அப்போ சிலர் ரெண்டாம் மதியம் சீக்கிரம் சீக்கிரம் டைம் இல்லை பாருங்கள் இன்னொரு பாயிண்ட் வேறு பேசணும் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டீங்களா வாசிக்கலாம் பெந்தகோஸ்தேன்னு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் படிக்கிறீங்களா ரெண்டு பேர் படிக்க சவுண்ட் தான் கேட்குது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கை தட்டுங்க பார்க்கலாம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அவர்கள் எல்லாரும் 120 பேர் குடிந்தார்கள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் அல்லேலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நின் காத்திருங்கள் அப்போ நான் உங்கள் மேலே பரிசுத்த ஆவி அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார் அது ரெண்டாம் அதிகாரத்தில் நிறைவேறினது பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள் அல்லேலூயா இப்போ கவனிங்க பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியின் பலம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள் எப்படி பலனடைந்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லேலூயா அல்லேலூயா இப்போ பாருங்கள் அப்போஸ்தலர் 1:8 வாசித்தோம் பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா அதை உயிரோடு கூட எழுந்த இயேசு பரலோகத்துக்கு ஏறி செல்லும் போது அதை சொன்னார் அப்போஸ்தலர் 2:1-4 வாசிக்கிறோம் அந்த 2 முழுவதையும் வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் கூட இருந்தபோது பரிசுத்த ஆவியினாலே அவர் சொன்னது போலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே எல்லாரையும் நிரப்பினார் அல்லேலூயா அல்லேலூயா ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவர்களுக்கு வருவதற்கு முன்பதாக பேதுரு எப்படி இருந்தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவளுக்குள்ளே வரும்போது வருவதற்கு முன்பாக இந்த பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக பேதுரும் மற்ற சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் நல்லா கவனிங்க அதுதான் விஷயம் பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருந்தார்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்கள் ஐயா இதே பேதுரு தான் சேவல் கூவதற்கு முன்பதாக ஆறுதரும் மறுதளித்தான் அல்லேலூயா எத்தனை தரம் 3 கோழி கூவுவதற்கு முன்பதாக மறுதளித்தான் அல்லேலூயா யாருக்கிட்ட வேலைக்கார பெண்மணிக்கிட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன பண்ணுறான் ஐயோ ஏசு யானை சத்தியமாக தெரியுது அப்படின்றான் அல்லேலூயா ஆமேன் சத்தியம்னு சொன்னான் எனக்கு தெரியாது ஆமேன் மெய்யாகவே அப்போ கவனிங்க ஒரு லேடி ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடினவன் போர்ச்சா வருத்தில் மறுதளிக்கிறான் 3 மறுதளிக்கிறான் குளிர்காயத்தில் மறுதளிக்கிறான் ஆமே இப்படி 3 மறுதளித்த பேதுரு ஓடுறான் பயந்துனு அதே பேதுரு எடுங்க அதே பேதுரு இப்போ பாருங்கள் தேங்க்யூ ஜீசஸ் அப்போ சில 2:14 2 1:4 வாசித்தோம் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டார் இந்த பரிசுத்தாவின் பலன் ஒரு பயந்தாங்கொழிய தைரியசாலியாக மாற்றிடுது வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா அல்லேலூயா 14 வாசிக்கிறேன் அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று ஆமேன் அப்போ பேதுரு சேர்த்தா எத்தனை பேர் 12 சீஷர்கள் பேதுரு எழுந்து நிற்கிறான் சீஷர்களோடு கூட எழுந்து நிற்கிறான் எழுந்து நின்று சில விஷயங்களை சொல்கிறான் பாருங்க அற்புதமானது இந்த 17 பார்த்தீங்கன்னா சொல்கிறான் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தியிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனைகளை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரன் என் ஊழியக்காரன் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் இதெல்லாம் எங்கே எழுதியிருக்குது
ஏற்கனவே தீர்க்கதரிசனமா யோவேலால எழுதப்பட்டது அங்க எழுதப்பட்டதே அதுதான்யா இது ஆமென் ஹalleluya நல்ல ஒரு ஆமென் சொல்றோம் பார்க்கலாம் என்னாச்சு பரிசுத்தான் நிரப்பப்பட்டு அவர்கள் ஜென்மபாசியில் அதாவது பெந்தகோஸ்த பண்டிகையில் சிதறப்பட்டவர்கள் வெளியூர்களுக்கு போனவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க பெந்தகோஸ்த பண்டிகை கொண்டாட முடியும் எருசலேமுக்கு வருகிறார்கள் எருசலேமுக்கு வரும்போது இவர்கள் கத்துற சவுண்டை பார்த்து எல்லாம் பரிசுத்தவன் பெலன் அப்படி இறங்கிச்சவங்க மேலே உடனே எல்லாம் என்னடா ஒரே சத்தமாக கூர்ந்து கவனிக்கும் போது அங்கே வந்திருக்கிற எல்லாரும் அவர்களுடைய ஜென்மபாசியிலையும் எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அந்த பாசியும் இவங்க பேசுறதை கேட்குறாங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் சொன்ன டைம் ஆகிடுமேனு பார்த்தேன் நான் சரி லைட்டாக சொல்கிறேன் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் ஜென்மவாசியில் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் பாருங்கள் படிக்கிறேன் கவனிங்க பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதையா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து பதினோரு தேசம் எத்தனை தேசம் அதோடு கூட முடியுதா அப்படியே பாருங்க எகிப்து என்னும் தேசத்தாரும் அடுத்து பாருங்க சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவரும் கிரேத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்கிறோம் கரங்களை தட்டி அங்கே ஒரு பத்து தேசம் இங்கே ஒரு அஞ்சு ஆறு தேசம் அப்போ கவனிங்க கிட்டத்தட்ட பதினாறு தேசத்தில் பதினாறு மொழியை பேசுனாங்க ஹலோ ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் பதினாறு மொழி எப்படி ஆன் த செகண்ட் பரிசுத்தாவுடைய பலன் கைகளை தட்டுக்க பார்க்கலாம் ஹல்லேலூயா சரி இதை எதுக்கு சொன்னேன் நான் கவனிங்களேன் பேதுரு எழுந்து நிற்கிறான் இப்போ இவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா முதல்ல இவன் பாசி ரெண்டாவது குடிச்சிட்டு வெறிச்சிட்டு பண்ணுறானுங்களோ அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லுது இன்னொரு அப்படிலாம் இல்லையா இவன் ஏன் பாசியில் பேசுகிறான்னு சொல்லுது இன்னொரு கூட்டம் சொல்லுது அது எப்படி தெரியுமா சொல்லுது ஏ இவன் தேவனுடைய மகத்துவத்தில் பேசுகிறாயா கைகளை தட்டுங்க பார்க்கலாம் தேவனுடைய மகத்துவங்கள் தேவனுடைய மகத்துவங்கள் பரிசுத்தாவின பேலன் இறங்குச்சுன்னா உன்னை திருக்க தசையாக மாத்திரும் ஏ நல்லா ஒரு ஆமைன்னு சொல்லு அப்போ பேசுகிறான் அப்போ தான் அப்போ பேதுறேன்னு சொல்கிறான் ஏய் நான் குடிச்சிட்டுலாம் பேசலை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான் கடைசி நாட்களில் மாம்சமான யாரு மேலும் ஆவியை ஊட்டுவேன்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டதே அதுதான் யா இப்போ நடந்துருக்குதுன்னு சொல்கிறான் ஆமே சொல்லிவிட்டு பாருங்களேன் இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனமும் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிக்கிறேன் இந்த பேதுரு இயேசுவே கூட இருந்தேன்னு சொல்கிறதுக்கே பயந்து போய் சொல்லி பயந்தாங்கோலியாக ஓடின பேதுரு பரிசுத்தாவுடைய பெலத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படி எழுந்து நிற்கிறான் எழுந்து நின்று என்ன சொல்கிறான் பாருங்களேன் இஸ்ரவேலரே சொல்லும் வார்த்தை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படி இருந்தும் இதான் முக்கியம் கவனிங்க இருபத்தி மூணு வருஷம் அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனைபடியும் அவருடைய முன்னறிப்பினபடியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கவனிங்க இது அண்டர் அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் ஆமே பயந்து ஓடினாலு இப்போ இவ்வளோ பேருக்குறான் இவ்வளோ தேசத்தார் அப்படி எழுதுன்னு சொல்கிறான் இந்த இயேசு நீங்கள் தானா கொலை செஞ்சீங்க அப்படின்றான் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் இதுதான் பரிசுத்தாவுடைய பலன் இதுதான் என்ன பலன்னு இதுங்க பயந்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிற அந்த அனுபவம்லாம் இருக்கு பாருங்க ஹல்லேலூயா பரிசுத்தாவின பலன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஹல்லேலூயா நீ பயந்தாங்கோலியா இருக்க மாட்டேன் ஹல்லேலூயா உன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன் நல்லா வராமன்னு சொல்லுங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது கத்தருடைய அவனுடைய பலன்னாலே அதுகள் முறியடிக்கப்படும் நம்பர்கள் கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதே பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் பரிசுத்தாவியான பலன் அடைவதற்கு முன்பதாக பயந்து ஓடினார்கள் பழைய வாழ்க்கைக்கு ஓடினார்கள் ஹல்லேலூயா ஆனால் எப்பொழுது பரிசுத்தாவிய பலனை பெற்றுக்கொண்டார்களோ தைரியம் உள்ளவர்களாய் கத்தருக்காக எழும்பினார்கள் உன் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் யார் தெரியுமா பிரச்சனை நான் செத்து போகிறேன் சொல்கிறவன் யார் தெரியுமா இவனை எங்கன்னா ஓடி போயிடுறேன் ஊரை விட்டு ஓடுறேன்னு சொல்கிறவன் யார் தெரியுமா தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் யார் தெரியுமா பரிசுத்த ஆவியின் பலன் அடையாதவன்
ஹல்லேலூயா. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டவன் இல்லைம்மா, பரிசுத்தாவினை கூட நடத்தப்படணும், பரிசுத்தாவினை அவரோடு கூட வாழ்கிற அனுபவம், அது வேறு சப்ஜெக்ட், இப்போ பேச முடியாத. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யார் இப்படி பேசுவா? பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ண மாட்டா? சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எங்கன்னா ஓடி போயிடும், சத்தியமானு தெரியாதுன்னு யார் சொல்லுவா? சின்ன சின்ன பிரச்சனைலாம் செத்து போகிறேன்னு யார் சொல்லுவா? அப்படின்னா பரிசுத்தாவின் ஆலய பெலன் அடையாதவர்கள். ஹல்லேலூயா. இந்த பேதுருவும் அப்போஸ்தலரும் பரிசுத்தாவினுடைய பெலனை அடையாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர் இயேசு சொன்னார், பரிசுத்தாவின் ஒரு இடத்தில் வரும்படி பெலனடைவர்கள் என்று சொல்லி பரமேறி சென்றது போலவே. ஹல்லேலூயா. 120 பேர் கூடியிருந்த போது பரிசுத்தாவினுடைய பெலன் ஒரு மேல் வந்தது. அதே பேதுரு இப்போ எழுந்துட்டு பேசுகிறான், நீங்கள் தான்டா கொலை செஞ்சீங்க. ஆமென். அந்த பெலன், அந்த தைரியம் அவர்களும் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய பெலன் உங்கள் மேலே வருமானால் நீங்கள் உலகத்தை கலக்குவீர்கள். கைகளை தட்டி, இதே பேதுரும் அப்போஸ்தலரும் உலகத்தை கலக்கினார்கள். காரணம், பரிசுத்தாவுடைய பெலன், பரிசுத்தாவியானுடைய பெலன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள். ஏ, நல்ல ஒரு ஆமென் சொல்லு. நீங்கள் சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:15 பாருங்க, அங்கேயும் சொல்கிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஆமென். பயந்து ஓடின அதே பேதுரு எழுந்து நின்று பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே அப்போஸ்தலர் 2:22-23 நான் வாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ தான் நம்ம வாசித்தோம், 22:23. இந்த இயேசுவை நீங்களே கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அங்கே சாட்சி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்கிறேங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய ரிலேட்டிவான வசனம் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு இடத்துல பேதுரு சொல்கிறான், நாங்கள் சாட்சிகள். ஆமென். இந்த இயேசுவை நீங்கள் கொண்டீர் என்பதற்கு, அடித்தீர்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பரிசுத்தாவுடைய பெலன் உங்கள் மேலே வந்துச்சு. அற்புதத்துக்கு, அடையாளத்துக்கு, அதிசயத்துக்கு நீங்கள் சாட்சிகளாக மாற போகிறீங்க. ஆண்டவர் தம்முடைய சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏய், நான் எவ்வளோ பேர் விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன், கர்த்தர் உங்களை சாட்சியாக மாற்ற போகிறாருங்க. பேதுருவும் அப்போஸ்தலர்களும் சாட்சிகளாய் மாறினார்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவியின் பெலன் அவர்களுக்குள்ளே இறங்கினது. ஆமென். இன்னும் அது இன்னொரு பாயிண்டாக சொல்ல விரும்பல, இதிலே நான் சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். கவுனிங்க, பரிசுத்தாவின் ஆவியானவரால் அருளப்படுகிற வரங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வல்லமையாக இருக்கிறது, பெலனாக இருக்கிறது. ஆமே. பரிசுத்தாவோட பெலனில் வரங்கள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொல்ல டைம் இல்லை, ரொம்ப முக்கியமான காரியங்கள் அதெல்லாம். பரிசுத்தாவோட பெலன் எல்லாம் சொல்லுங்கள். பரிசுத்தாவின் பெலன் அது வரங்களிலே செயல்படுகிறது. பகுத்தறிதல் வர இருக்கணும், அப்போ தான் ஏமாற மாட்டோம் யாருக்கிட்டையும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, ஒன்று, மரியாளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவுடைய பெலன் இறங்கினது. இது எப்படி ஆகும் என்று நினைத்த காரியத்தை அவள் வெற்றியாக செய்து முடித்தாள். ஹல்லேலூயா. 2, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மேலும் பரிசுத்தாவுடைய பெலன் இறங்கினது. அவள் உலகத்தை கலக்கிறவளாய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம், 3வது பாரியம். எப்போ எது நமக்கு பெலனாக இருக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், அது நமக்கு பெலனாக இருக்குது. கையை தட்டுங்க பார்க்கலாம். அற்புதமான ஒரு விஷயம் வாசிங்க, அப்போஸ்தலர் 8:27. அப்போஸ்தலர் 8:27 ரோமர் இல்லை, வாசிங்க, ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல். போதும், பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்கிறாரா? எல்லாம் என்ன பாருங்க, ஆவியானவர் யாரு? யார் சொல்லுங்க? ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். பின்னாடி வரையும் சொல்லுங்க, ஆவியானவர். அதே இப்போ சொல்ல போறீங்க, ஆவியானவர் யாருக்காக என்ன செய்கிறாராம்? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஹல்லேலூயா. இது நமக்கு பலனா இல்லையா? இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இருந்தால் அது பலன் கிடையாது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கணும். ஐயா, யார் ஜெபம் பண்ணுறாங்களோ ஜெபம் பண்ணல, எனக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். நீ ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு பெரிய பலன். இது வரைக்கும் இந்த நாலேஜ் நமக்கே வசனம் தெரியும், இது நம்முடைய அறிவுக்கு வரல. பாருங்க, இனிமேல் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக வேண்டுதல் செய்கிறீர், ஆவியானவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறீர், அப்படி சொல்லி பாருங்க. பெரிய பலன் நமக்கு. ஏன்னா அவர் வேண்டுதல் செஞ்சுனா நமக்காக கர்த்தர் என்ன செய்வார்? கேட்டு வாருங்க. ஹல்லேலூயா. கையை தட்டுங்க. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
எவ்வளவு பெரிய பலன் பாருங்க பாருங்க அது முந்தைய வசனத்தை வாசிங்க 26 வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டியதை செய்கிறார் கை தட்டி கத்திர துதிக்கலாமா அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற பலன் என்னன்னா ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்றாரு ஹல்லேலூயா நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது பாருங்க அதனால ராங்கா ப்ரே பண்ணுவோம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு ஏ சொல்லுங்க ஒரு ஆமென் ராங்கா ப்ரேயர் பண்ணுவோம் இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும் போது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாகனம் வேணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன் சரிங்களா சின்ன வயசுனா டீனேஜ்ல ஆமென் ஹல்லேலூயா அப்புறம் யூத் ஆகி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மேலே ஸ்டேஜில் போகும்போது பார்க்குறேன் அந்த பிராண்டே இல்லை அதுக்கப்புறம் எத்தனையோ மாடல் வண்டி வந்துச்சு அப்போ பாருங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அறியாமல் ஜெபிக்கிறோம் எப்படி ஏற்றபடி என்ன வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ணுறாரு எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க கை தட்டுங்க பார்க்கலாம் அதனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது என்ன வேணால் மாறலாம் புரியாது நம்ம வேற ஒன்றுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம் அது இல்லாமையே போகலாம் எதிர்காலத்தில் ஸோ ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ணுவது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது எத்தனை பேர் ஆமன்னு சொல்கிறீங்க அதில் இந்த ஒரு வார்த்தை எடுத்துங்க நமது பலவீனங்களில் ஹல்லேலூயா அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ஆமென் அந்த வார்த்தை வந்துச்சா பலவீனங்களில் உதவி செய்கிறார் அப்போ பரிசுத்தாவுடைய பலம் நம்முடைய பலவீனங்களிலே இறங்குகிறது கையை தட்டுங்க பார்க்கலாம் பரிசுத்தாவியானவர் உங்களுடைய பலவீனங்களிலே உங்களை பலப்படுத்தும்படி உமக்காக வேண்டுதல் செய்கிறார் எல்லாம் எழுந்துருங்க பார்க்கலாம் நம்ம பேச முடியல ஓகே எல்லாம் எழுந்து நிற்போம் தேங்க்யூ ஜீசஸ் திருவிருந்து இருக்கிறது என்கிறபடி நாளே ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் கண்களை மூடி பரிசுத்தாவுடைய பலன் எனக்குள்ள இறங்கட்ட மாட்டவரே ஒரு 6.5 மணி நேரம் உங்களை ஜபத்தில் ஆவியில் நிரப்பி ஜபிக்கணும் இந்த பிரசங்கத்துக்கு நான் திருவந்தெல்லாம் இருக்கிறதுனால முடிச்சிடலாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம் ஹாலையிலும் எல்லாம் சோமனும் எல்லாம் சோதரம் பண்ணுங்க எல்லாம் சோதரம் பண்ணுங்க ஆண்டவரே பரிசுத்தாவியுடைய பலனை குறித்து ஒரு துளி அளவு நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் ஆண்டவரே இந்த பரிசுத்தாவியுடைய பலன் எங்கள் மேலே வந்துருச்சுன்னா ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாம் ஆண்டவரே முன்பு இருந்த பயங்கள் ஆண்டவரே ஓடி ஒளிந்த அனுபவங்கள் மறுதளித்த அனுபவங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்காதப்பா ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே பேதுரு மேலே மற்ற அப்போஸ்தலர் மேலே மேல் வீட்டில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் பலன் எங்க மேலே இறங்குவதாக பரிசுத்த ஆவியானவர் பலன் எங்க மேலே இறங்குவதாக